என்ன இவரு, அவங்க வீட்டை பார்த்து முடிச்சுட்டேன்னு என்னவா இருக்கும், அவங்க அம்மையை பார்க்க போலான்னு நினைக்காரோ? போய் என்னன்னு கேட்போம். அண்ணன், ஏன் அண்ணன் தெருவிலே நின்று முடிச்சுட்டு நிக்கிய? வாங்க வீட்டுக்குள்ள போவோம். சாரு, எங்க அம்மா வீட்டுல இருக்காளி போய் பார்த்தனா? எங்க வீட்டு கதவு பூட்டி கிடக்கு, எங்க அம்மா எங்க போனான்னு தெரியல சாரு. அதான் யோசிச்சுட்டே வெளியே நிக்கேன். ஆனந்த், நான் உங்களை அங்க போக கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? உங்க அம்மா எங்க போய்ப்பாவே, தோட்டத்துக்கு தான் போய்ப்பாவே. இல்லன்னா உங்க வீட்டுக்கே சொந்த கடவியெல்லாம் வந்திருக்காவல்ல? எங்க வீட்டுக்கு யார் வந்திருக்கா? உங்க மாமாவோ அத்தையோ ராசா தேத்தையோ வந்திருக்காவே, அனுசுக்காவும் வந்திருக்கா. அப்படியா? எங்க வீட்டுல விருந்தாள் இருக்கா? அப்படின்னா எங்க அம்மா தனியா இல்லையா? இல்ல, அவ எல்லாம் வந்திருக்காவ, அதனாலதான் உங்களை போக வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அவ எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிடுவாவ. சார், அப்படின்னா கதவு மூடி இருக்கு, எல்லாரும் எங்க போயிருப்பாவ? உங்க அம்மா உங்களை என்னையும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லுவாவே. மத்த வீலெல்லாம் கூட்டிக்கிட்டு எங்கனாலும் போவாவே. அதை பத்தி எல்லாம் நீங்க ஒன்னு நினைச்சு கவலைப்படண்டா, வாங்க. சாரு, எங்க வீட்டுல யாருமே இல்லையே, எங்க அம்மா கூட நினைச்சிட்டு தான் நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன். இப்பதான் எங்க வீட்டுல எங்க அத்தை மாமா எல்லாம் இருக்காவளா, எனக்கு எந்த கவலையும் இல்ல, பாத்துக்கிடுவாவே. என்ன இந்த குதிரவால் வருவா வருவான்னு நானும் எல்லாரையும் வீட்டுக்கு வேற அனுப்பி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் காணும், என்னதான் பண்றாளோ. சரியான சோம்பேறி, இவ கிளம்பவே நேரம் ஆக்கியிருப்பா. அதான் இன்னும் வந்து சேரல. யாரோ வர மாதிரி இருக்கு. ஆ, குதிரவால் குடும்பம் தான். சரி சரி, எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலா நிப்போம். அப்பதான் அவங்களா வந்து பேசுவாங்க. என்ன ட்ரெஸ் எடுக்கலாம்? தெரியுமா நீங்களா? எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எங்க எங்க? நாங்க துணி கடைக்கு எதுக்கு வருவோம் துணி எடுக்கவே? தீவாளிக்கு தான் துணி எடுக்க வந்த பிரவீனே. அப்படியே பெரியமா, ஃபர்ஸ்டே சொல்லிருந்தா எல்லாரும் சேர்ந்தே வந்திருக்கலாம்ல. நீங்க எல்லாம் எடுத்துப்பீல நான் நினைச்சிட்டு வந்தேன். இல்லையா, நாங்க இப்பதான் எடுக்க வரோம். கூட யார் வந்திருக்கா? மாணிக்கம் வந்திருக்கானோ? எல்லாரும் வந்தாங்க பெரியமா. எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டாங்களா, அதனால வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்படியா? நீ மட்டும் எதுக்கு என்ன இங்க இருக்க பிரவீனே? அது இன்னும் எனக்கு மட்டும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணவே இல்லையா, அதான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா தா, இவர லேடிஸ் செக்ஷன்ல தான் ட்ரெஸ் எடுப்பாரு. சோ, நம்ம லேடிஸ் செக்ஷன்ல நின்னு அசிங்கமா போச்சே. இந்த குதிரவால் சும்மாவே நம்மள கலாய்ப்பா. இப்ப அவளுக்கு சொல்லியா கொடுக்கணும்? நல்ல புடவை சுடிதாரு அந்த மாதிரி பார்த்து எடுத்து கேட்டு தீபாவளிக்கு ரொம்ப அழகா இருக்கும் உனக்கு. நான் வேணா செலக்ட் பண்ணி தரட்டுமா? பின்ன லேடிஸ் செக்ஷன்ல நின்னுட்டு அவருக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொன்னா அப்படிதான் சொல்ல முடியும். அது வந்து நான் எங்க அம்மாக்கு சுடிதார் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, உங்க அம்மா இப்பெல்லாம் சுடிதார் போட ஆரம்பிச்சுட்டாவ்ளோ? ஆமா, எங்க அம்மா சுடிதார் போட்டா என்ன? தம்பி, உங்க அம்மா இப்பெல்லாம் சுடிதார் தான் போடியாவ்ளோ? ஆமா ஆண்டி, நீங்களும் சுடிதார் போட்டா ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருப்பீங்க. நான் வேணா உங்களுக்கு செலக்ட் பண்ணி தரட்டுமா? ஆமா தம்பி, எனக்கு சுடிதார்லாம் போட ஆசையா தான் இருக்கு, பாத்துக்கிடுங்க. உங்க அம்மைய போடும்போது எனக்கு என்ன, நானும் இந்த தீபாவளிக்கு சுடிதார் தான் எடுக்கணும். சரி ஆண்டி, நிறைய கலெக்ஷன் இருக்கு, போய் பாருங்க. பெரியம்மா, நீங்களும் போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுங்க. நீங்களும் சுடிதாரே போடுங்க பெரியம்மா. சரி பெரியமா. அப்படினா நானும் சுடிதார் தான் எடுக்கணும். எல்லாரும் சுடிதார் போடும்போது நான் மட்டும் எதுக்கு சாரி கேட்டனோ? சரி சரி, உள்ள போய் எல்லாரும் ட்ரெஸ் பாருங்க. சரி பெரியவினே. ஹாய் குதிரவாலே, துணி கடைக்கு வரேன்னு சொல்லவே இல்ல. நான் வந்த உடனே பின்னாடியே வந்துட்டியோ? வாய மூடு. நாங்க வாரம் தெரிஞ்சுதானே நீ இங்கேயே நின்னுட்டு இருந்தா? அதான் குழந்தை வீட்டுல எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டாவல, நீ போக வேண்டியதானே? லேடிஸ் செக்ஷன்ல நின்னுட்டு உனக்கு ட்ரெஸ் பாக்குறேன்னு போய் சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் எங்க அத்தை கிடையாது. நான் அனுஷ்கா. ஓ, உன் பேர் அனுஷ்காவா? நான் இத்தனை நாள குதிரவாளுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி அனுஷ்கா, எனக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தாயே. முடியாது, நான் எதுக்கு உனக்கு எடுத்து தரணும்? தேவனா எடு, இல்லைனா போ. நான் எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண போறேன். சரி குதிரவாளி, அதை எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒன்னும் தேவையில்ல, எனக்கு கண்ணு இருக்கு, நானே பார்த்து எடுப்பேன். ஹாய் பிரவீன். ஹாய் பிரவீன். ஹாய் பச்சகிளி. பிரவீன், ட்ரெஸ் எடுப்பதற்காக வந்தியோ? ஆமாம் பச்சகிளி. அப்படி என்றால் எனக்கு நீயே செலக்ட் செய்து தருகிறாயா? நீ செலக்ட் செய்தால் அருமையாக இருக்கும். சரி பச்சகிளி, நான் உனக்கு செலக்ட் பண்றேன், நீ எனக்கு செலக்ட் பண்ணு. சரி பிரவீன். சரி, இந்த பச்சகிளியே இவன் விட மாட்டேங்க. அதுவும் இவன் எங்க போனாலும் கரெக்டா வந்துருது. சரி, சரியான இவனா இருப்பான் போல்க.
என்னத்தையும் மாறி மாறி செலக்ட் பண்ணட்டும். நம்மளுக்கு என்ன, நம்ம ட்ரெஸ்ஸை போய் நம்ம செலக்ட் பண்ணுவோம். குழந்தை, நான் எங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தே குழந்தை, எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, கதவும் பூட்டி கிடக்கு, உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏங்க, உங்கள் வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்காவெல்லாம், அவளெல்லாம் கூட்டிகிட்டு ட்ரெஸ் எடுக்க போயிருக்காவ. அப்படி எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை. நம்ம எங்கள் அம்மா வீட்டில் இருக்கோம்ல, அதனால தான் சொல்லியிருக்க மாட்டாவேன். எங்கள் அம்மாவும் இன்றைக்கி தான் ட்ரெஸ் எடுக்க போகிறான்னு தெரிஞ்சிருந்தா கூட்டிகிட்டே போயிருக்கலாம். நம்மளும் இன்னைக்கு தானே போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் குழந்தை. என்ன பண்ண, நம்மளுக்கு தெரியாதுல்ல, பிரவீன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா உங்கள் அம்மா எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போயிருக்கத, அதுக்கு பிறகு தான் எனக்கும் தெரியுங்க. ம், சரி குழந்தை, எங்கள் அம்மா வந்ததுக்கு அப்புறம் போய் பார்க்கணும், இங்கே வந்ததுலேருந்து நான் போவே இல்லை. ம், சரிங்க. சோறு மட்டும் போதும் சொல்லி இருக்க சோத்து முட்டை அப்ப வரட்ட.
என்னாச்சு செல்லம்மா? எங்க அக்காக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி மயங்கி விழுந்து கிடக்கா? தெரியலங்க, அததான் நாங்களும் தெரியாம பாத்துட்டு இருக்கோம். சீக்கிரமா போய் வண்டி எடுங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவோம். சரி செல்லம்மா.